ஹாய் கோலிவுட் வட்டாரத்தில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியான ஆரண்ய காண்டம் படத்தின் மூலமா ரசிகர்களையும் திரைத்துறையும் திரும்பி பார்க்க வச்சவர் தான் தியாகராஜன் குமாரராஜா முதல் படமே விமர்சன ரீதியா பெரும் வரவேற்பை பெற்றாலும் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் ரெண்டாவது படமே பண்ணாரு இவர் பண்ண ரெண்டாவது படம் சூப்பர் டீலக்ஸ் இந்த படத்துல சமந்தா விஜய் சேதுபதி மிஸ்கின் ரம்யா கிருஷ்ணன் பகத் பாசில் உள்ளிட்ட பல பேர் நடிச்சிருந்தாரு ஒரு மாறுபட்ட கதைக்கலமா அந்த படம் அமைஞ்சிருந்துச்சு விமர்சன ரீதியா ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட பேர் வாங்குச்சு பல திரைப்பிரபலங்களும் அந்த படத்தை படத்தை கொண்டாடினாங்க அதே வேலையில வசூல் ரீதியாவும் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு சூப்பர் டீலர்ஸ் படத்துக்கு பின்னாடி இது வரைக்கும் தனது படம் குறித்து எந்த ஒரு அப்டேட்டையும் தியாகராஜ குமார ராஜா கொடுக்கவே இல்ல ஆனா இப்ப அவர் எடுக்க போற அடுத்த படத்தை பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட அடுத்த படத்துலயே நான் தான் கண்டிப்பா நடிப்பேன் நான் இல்லாம அந்த படம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நடிகர் பகத் பாக்சல் ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காரு சோ அவரோட அடுத்த படத்தோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு கூடிய விரைவில் தியாகராஜ குமார் அடுத்த படத்தை எதிர்பார்க்கலாம் அந்த படத்திலையும் பரத் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி கூட உறுதியான தகவல் சொல்லப்பட்டிருக்கு அந்த படம் எந்த மாதிரி கதைக்களம் யார் யார் நடிக்க போறா எந்த எல்லாம் இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆயிருக்கு அதை பத்தி கூட பல பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இப்படி தியாகராஜ குமாரராஜோட அடுத்த படத்துக்கு நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அந்த படத்துல யார் யார் நடிச்சா நல்லா இருக்கும் எந்த மாதிரி கதைக்களமா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கீழே எங்களோட ஷேர் பண்ணுங்க எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களுக்கு தமிழ் சேனலோட கனெக்டிவ் அதுக்கு முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா